ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளில் நாம் உங்களோடு கூட சீராக்கின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை குறித்து பேச இருக்கிறோம் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளம் அடைவாய் என் அன்பு மக்களே லூக்கா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அங்கே மார்த்தா மரியா என்கிற இரு சகோதரிகளை குறித்ததான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மகன் கிறிஸ்து இயேசு அவர்களுடைய வீட்டுக்குச் செல்லுகிறார் அங்கே என்ன நடக்கிறது மரியா நம் மகன் கிறிஸ்து இயேசுவினுடைய கால் அடியில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி நம் மகனிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்று கேட்கிறார் அதற்கு மகன் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அவள் அவளிடமிருந்து அது எடுக்கப்படாது என்று நம் மகன் அவருக்குச் சொல்லுகிறார் என் அன்பு மக்களே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலே பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து ஓடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து அல்லும் பகலும் சிந்தித்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் இறை வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது நீ ஆண்டவரை சிக்கனப் பிடித்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வளமை அடைவாய் என்று தெளிவாய் உங்களுக்குச் சொல்லுகிறது நம் மகன் கிறிஸ்து இயேசு கூட உங்களுக்கு மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அனைத்திற்கும் மேலாக கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறார் என் அன்பு மக்களே உங்களுக்கு வீடு வாசல் தேவைதான் அதற்காக நீங்கள் உழைக்க தான் ஆனால் அதுவே நாள் முழுவதும் உங்களுடைய சிந்தனையாக இருந்துவிடக்கூடாது முதன்மையாக நீங்கள் நம்மையும் நம்முடைய அரசிற்கு ஏற்புடையவற்றையும் நீங்கள் நாடுங்கள் அதற்காக நீங்கள் செவியுங்கள் வீடு வாசலை குறித்து நீங்கள் நம்மிடம் கேளுங்கள் நாம் உங்களுக்கு அதை கொடுப்போம் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் நமது அன்பை குறித்து நமது அமைதியை குறித்து மகிழ்ச்சியை குறித்து பறிவை குறித்து இறக்கத்தை குறித்து கனிவை குறித்து சமாதானத்தை குறித்து தன்னடக்கத்தை குறித்து பிறரன்பை குறித்து தாழ்ச்சியை குறித்து இவைகளையெல்லாம் குறித்து நீங்கள் நம்மிடம் பேசுங்கள் நம்மிடம் கேளுங்கள் இந்த புண்ணிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவையானவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் யோசைப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் அடுக்கடுக்காக அவனுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருந்தது எப்படி தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவன் மீது கூறப்பட்டன ஆனாலும் அவன் சீராக்கின் ஞானம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது அந்த வசனத்திலே கூறப்பட்டிருப்பதை போல அவன் நம்மை சிக்கன பிடித்துக்கொண்டான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா நீ முடிவில் நீ வளமையைத்தான் காண்பாய் என்று சொல்லி அதேபோல அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலே இறுதியாய் அவன் என்ன ஆனான் பாருங்கள் எகிப்தினுடைய ஆளுநன் ஆனான் ஆகவே என் அன்பு மக்களே இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் சீராக்கின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறபடியாய் அவரை ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு விலகிச் செல்லாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் நன்மையை ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யங்களை வளமையை அமைதியை நீங்கள் காண்பீர்கள் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வச்சாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரவத்தகப்பே அப்பா இந்த அதிகாலை வேலையில் பாதம் அமர்ந்து செவித்து கொண்டிருக்கிற மகனை மகளையும் நிறைவாய் நீர் ஆசிரியம் தகப்பனே அப்பாவுமே நோக்கி இந்த நாளில் அமர்ந்திருக்கிறாக தகப்பனே எங்களுக்கு நலமானதை நீ தருவீர் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக தகப்பனே கண்ணோக்கி பாரும் மாண்டவரே இமை துதிக்கிற ராஜாவே இம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் தகப்பனே நிறைவாய் இறங்கி வாருமப்பா இந்த நாளை நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நமக்கு நண்டு செலுத்து ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்று சொன்ன வார்த்தையின் மித்தமாய் ஆம் தகப்படையும் ஆண்டவரே சிக்கனை பிடித்து கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே வல்லமையின் தூய ஆவியினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளும் மூக்க உகந்த மகனாக மகளாக இந்த நாளில் மாறணும் ஆண்டவரே சபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்று செல்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே அப்பா அந்த மார்த்தால் மரியாதை ஆண்டவரே நீர் குறித்து அப்பா இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீங்க தாப்படியேப்பா அந்த மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து உன் பாதம் அமர்ந்து அப்பா இறை வார்த்தைகளை கேட்டு பார்த்து அப்பா மரியா உல மார்த்தால் உலக காரியங்களைப் பற்றி அப்பா சிந்தித்து கொண்டிருந்தாரே தாப்படி அப்பா நாங்களும் பலவற்றை பற்றி அப்பா தேவையில்லாத அழிந்து போகிற உணவிற்காக அழிந்து போகிற உடலுக்காக அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிற தாப்பனே அதெல்லாம் வீண் அப்பா எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறீங்க தாப்படி ஆனாலும் அப்பா நாங்கள் சுயத்தின்படி வாழ்கிறோம் தகப்படி அப்பா அதெல்லாம் பொய் என்று அப்பா நீர் எங்களை அப்பா அதெல்லாம் என்று எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே அப்பா நாங்களும் நல்ல பங்கை தேர்ந்து உன் பாதம் அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டு அப்பா உள்ளத்தில் உன் பாதத்தில் அமர்த்திருக்க அப்பா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே உண்மையே நாங்கள் நாடவும் கடவுளின் அன்பை மட்டும் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ருசித்து கொள்ளவும் எங்களுக்கு கிருவை தாருங்க மற்ற இல்லை சொன்னது போல மேலாக கடவுளின் அரசியல் நாடுகள் அனைத்திற்கும் மேலாக எல்லாவற்றையும் உமக்கு அவர் கூட்டி கொடுப்பார் என்று சொல்லுங்கள் தகப்படி ஆம் தகப்படி உங்களுடைய கடவுளின் ஆஸ்திரையும் அருளை மாத்திரமே நாங்கள் தேடி செபிக்கும் போது நிறைவான ஆசிர்வாதம் எங்களுக்கு இந்த நாளில் வரும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம் தகப்படி அப்பா அவனுடைய ஆட்சி எங்களுக்கு போதுமானவர் நம்முடைய ஆட்சி வரணும் தகப்பனே வரணும் தகப்பனே இந்த மண்ணுலக மக்கள் மீது அப்பா உம்முடைய கண்களை வீச செய்யுங்கப்பா உம்முடைய முகத்தின் மொழியை வீச செய்யுங்க தகப்பனே நாங்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறோ தகப்பனே எங்கள் துயரங்களெல்லாம் எல்லாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த நாளில் நீர் மாற்றி என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோப்பா யோசியப்பா அந்த நாளில் கண்ணீரோடு அப்பா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் குடும்பத்தை விட்டு பிரிந்து கிடக்கிற அந்த மகன் அப்பா தனிமையில் இருந்தபோது எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார் தாப்படி அப்பா அவரை ஆண்டவரே நீர் வளமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து நிறைவாய் நீர் இந்த நாளில் தனிமைப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரே அப்பா உலக காரியங்களில் நாங்கள் மூழ்கி அப்பா உலக தேவைகளுக்காக நாங்கள் உலண்டு கிடக்காமல் ஆத்மத்திற்காக எங்கள் நிலை வாழ்வுக்காக நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை நீ தேர்ந்தெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஆண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் நீர் ஆசிரியருக்கு வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த வேண்டுலாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் மூலம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்